framed structure அப்படின்னா என்ன, load bearing structure-னா என்ன, என்ன வித்தியாசம் அப்படின்னு சரண் கௌரி அப்படிங்கிற நண்பர் கேட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சனாக இருந்தாலும் புதிய நண்பர்கள் தளத்துக்கு வருகை தரும்போது இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை பற்றியும் அவங்க பேச சொல்கிறாங்க. சுருக்கமாக இன்றைக்கி 3 மினிட் வீடியோ சீரீஸில் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். முதல் விஷயம் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர். ஒரு கட்டிடம் எந்த அடிப்படையில் கட்டப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பெயர். இந்த லோட் பியரிங் வால்ஸ் இதில் இருக்கும். இதில் இந்த மாதிரியான கட்டிடங்களில் இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாத்த மூலமாகவும் அந்த கட்டிடத்துடைய மொத்த எடை கீழே கடத்தப்படும். அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த முறையில் தான் நம்ம கட்டிகிட்ருந்தோம். இதில் சுவர்களுடைய கணம் பார்த்தா பெருசாக இருக்கும். நம்ம 1.5 அடி சுவர், 2 அடி சுவர்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த சுவர்கள் தான் முக்கியமாக லோடை வந்து கடத்தக்கூடிய முக்கியமான பாலமாக இருந்தது. இதுதான் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த காங்கிரீட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த காங்கிரீட்டு கம்பி இதெல்லாம் வச்சுட்டு எப்படி வேணால் விதவிதமாக நம்ம பில்டிங்கை வந்து வடிவமைக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு உருவாகி இருக்கு. இதில் வந்து ஒரு சிக்கலாக எப்படிப்பட்ட பிளான் இருந்தாலும், எப்படிப்பட்ட அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி பிளானு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு மாதிரி, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு மாதிரி, வெவ்வேறு பிளானாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் மூலமாக நாம் வடிவமைக்க முடியும். அதாவது காலம், பீம்ஸ், ஸ்லாப்ஸ் அந்த மாதிரி இந்த காங்கிரீட் மெம்பர் மூலமாக ஒரு ஃப்ரேமை நம்ம உருவாக்குறோம். இந்த டைப் ஆஃப் பில்டிங்ஸில் சுவர்கள் வந்து லோடு வந்து கடத்துறது இல்லை. ஸ்லாப்ல இருந்து பீமுக்கு வந்து, பீம்லேருந்து காலம் வழியாக பூமிக்கு எடை கடத்தப்படுது. இதுதான் இந்த டைப் ஆஃப் பில்டிங்குடைய அடிப்படை. ஒரு சந்தேகத்தில் சின்னது பெருசு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை பார்க்குறோம். கூகுள் பண்ணால் சொல்லப்போகுது, யூடியூப்பில் சர்ச் பண்ணால் சொல்லப்போகுது. இன்றைக்கு ஒரு நண்பர் கால் பண்ணி வந்து பிஹெச்கே அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. பிஹெச்கே எனக்கு டக்குன்னு புரியல. அப்புறமா சொல்லும்போது அந்த 1 BHK 2 BHKன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க. இப்போ பிஹெச்கே பெட்ரூம் ஹால் கிச்சன் இதை தான் வந்து பிஹெச்கேன்னு சொல்கிறாங்க. 2 BHKன்னா 2 பெட்ரூம் இருக்கும், 3 BHKன்னா 3 பெட்ரூம் இருக்கும். சில பேர் வந்து 2.5 BHKலாம் சேல் பண்ணுறாங்க மார்க்கெட்டில் பார்த்தா. அதாவது 2 பெட்ரூம் இருக்கும், ஒரு சின்ன ரூம், ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி சின்னதாக இருக்கிறத 2.5 BHKன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் மனசில் எந்த விஷயங்கள் இருந்தாலும் அது எந்த தளத்துலையோ இல்லை எங்கேயோ நம்ம தேடி அதுக்கான பதிலை. இந்த மாதிரி அடிப்படையான ஒரு கேள்வி இருக்குது எனக்கு, இதை கேட்டால் யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு கேள்வி இருந்தால் பதிவிடுங்க, நம்ம வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அதை பற்றின வீடியோ செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச்.